மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு ஜோதிடம் மூலம் தீர்வு கொடுக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வகையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை ஜோதிடத்து மூலமாக சொல்றதுக்காக வேண்டி மக்கள் ஜோதிடர் விஜய் பந்தித் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க உடல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எங்களுக்கு சரியாகல அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து அந்த தீர்வு அந்த மருத்துவ பிரச்சனைக்கு நீங்க கொடுத்த தீர்வுகள் ஏதாவது உண்டா சார் இப்போ ஒரு அது பிரச்சனையும் வந்துச்சு அது போக அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் இருந்தது அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க அவங்க ஜாதகம் பார்க்கும்போது அது பிரயாணத்தின் போது அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து இப்போ நிறையா பிரயாணத்தில் ஜாதகம் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு அப்போ அவங்களுக்கு நான் வந்து காலை நேரம்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் அவங்க பொலிட்டிக்கல் இதில் இருக்கிறாங்க இருந்திருக்காங்க அவங்க அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க பெங்களூராக வெள்ளூர்னு நினைக்கிறேன் சாரி வெள்ளூர் தான் அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இட பிரச்சனையும் இருக்குது ஹெல்த் பிரச்சனையும் இருக்குது அவங்களுக்கு நாலாம் இடந்தேன் சுகஸ்தானம் நாலாம் இடத்துல சொத்து பிரச்சனை ரைட் ரெண்டும் சொத்து பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம் ரெண்டுமே இருக்குது அவங்க ஏகப்பட்ட பரிகாரம் செஞ்சிட்டேன்னாங்க நிறையா பிரச்சனை அது இதுன்னாங்க நான் சொன்னேன் இங்கே பாருங்க திருநெல்வேலி டவுனில் ஃபஸ்ட்டு பாபநாசம் போங்க ஆற்றுல குளிங்க தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனி அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருநெல்வேலி டவுனில் கெட்டு வெல்லு ஆஞ்சநேயர் கெட்வெல் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அவர் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி ஒரு கோயில் இருக்காங்க போல அவர் என்னங்க நாங்கள் நீங்கள் இதை போய் செய்யுங்க உங்க ஹெல்த் ப்ராப்ளம் சரியாகும் சொத்து பிரச்சனையும் சரியாகும் இது ஏன் சார்னு கேட்குறாங்க இங்கே நாளில் உங்களுக்கு சனிக்கேது சனிங்கிறது நோய் கேதுங்கிறது ஆஞ்சநேயர் ஸோ சனிக்கேதுங்கிறது உங்களுக்கு கேதுங்கிறது வந்து சனிங்கிறது ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ்க்கான கிரகம் கேதுங்கிறது அமானுஷேக அமானுஷிய கிரகங்களில் சர்ப்ப கிரகங்கள் நம்பர் ஒன்று அதனால கெட்டுவெல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துவாங்க நாலுங்கிறது நாளுங்கிறது தீர்த்தம் நாளுங்கிறது தீர்த்தம் கேதுங்கிறது யோகி சித்தபுருஷர்கள் யோகிகள் ஸோ தாமிரவர் ஞாத்தில் போய் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனை அம்பாளையம் தரிசனம் பண்ணுங்கள் பாபநாச சிவன் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்க கெட்டுவெல் ஆஸ்பத்திரினே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது ஆஸ்பத்திரிக்குள்ளே அந்த கோயில் இருக்குது அதனால அவருக்கு பேர் கெட்வேல் ஆஞ்சநேயர்னு பேர் இது இதெல்லாம் எங்க போய் தேடுறீங்க சுற்றுனது தான் ஊர் சுற்றுனது ஒரு நேரம் நிறைய பிரயாணம் எனக்கு நிறைய பிரயாணம் செய்யும் பொழுது நான் பார்ப்பது உண்டு இந்த மாதிரி இந்த கோயில் இருக்குது இது என்ன இது இது என்ன இடம் அந்த தலை வரலாறு அதுதான் இன்றைக்கி பரிகாரமாக கொடுத்துட்டுருக்கேன் கெட்வேல் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அந்த ஹெல்த்தில் ஏதோ பிரச்சனை வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் நல்லாயிருக்கு ஸோ கண்டினியூவாக அந்த அந்த ஹோமியோபதியில் அந்த மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்போ அது சாப்பிட்டு இப்போ நல்லாயிருச்சு சார் இட பிரச்சனை முடிவாங்க நூறு ஓட போயிட்டு வாங்க இட பிரச்சனையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சார் நூறு ஓடம் போயிட்டு வாங்க அந்த கோயில் வேற யாருக்கும் நான் சொல்லலை வேற யாருக்கும் சொல்லலை இந்த கெட்வெல் ஆஞ்சினியர் வந்து நான் ஒரு ஒருத்தருக்கு தான் சொல்லியிருக்கேன் இப்போ ஜாதக பிரகாரம் இல்லாமல் உடம்பு சுகம் இல்லாத எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகலாமா அதாவது நான் கொடுக்குறது பேரியல் பரிகாரம் அந்த கிரகம் என்ன அந்த கிரகத்துக்கான பேர் என்ன அந்த கிரகத்துக்கான பேர் என்ன அந்த கோயில் எங்க இருக்கு சரி எங்கே போனால் சரியாகும் நிறையா கோயிலில் வந்து நான் சொல்லியிருப்பேன் தேடி அவங்க கிடைக்கலன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அதுக்கப்புறம் தேடி இந்த இடத்துல இருக்கு போங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு அதாவது நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சொல்கிறேன் தேவிப்பட்டினம் போய் குளிச்சுட்டு தேவிப்பட்டினம் ஊர்லேயே ஜெகநாத பெருமாள் கோயில்னு இருக்குது கடல் அடைத்த பெருமாள் அவருக்கு பேர் கடல் சமுத்திரத்தை அடைத்த பெருமாள் நான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நிலக்கு ஜெகநாத பெருமாளை பார்த்துருக்காங்க நம்ம சொன்னது தேவைப்பட்டனோம் அதுல ஒரு குழப்பமாயி அவங்க மலை வளைச்சு வளைச்சு ஃபோன் பண்றாங்க அப்புறம் நான் என்ன விஷயங்க ஜெகநாத பெருமாளை தானே பார்த்தீங்க அது கிடக்குற தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சார் இதனால தான் பிரச்சனை இருமா அப்படிலாம் இல்லை விடுங்க சரியாரு வாங்க மனசுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை நீங்க ஜெகநாத பெருமாளை பாத்துட்டீங்க அவ்வளோதான் அனுக்கிறவங்க முடிஞ்சிச்சு நம்ம சொன்னது ஜெகநாத பெருமாள் பொறுத்து அந்த அந்த கிரகம் ஒரு கிரகத்துக்கான பேர் நிறைய வித்தியாசமா நிறைய கிரக பேர்களை கண்டுபிடிச்சு நான் அதுக்கான கோயில்களை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால எங்கெங்கயோ சொல்லிருக்கேன் கர்நாடகாக்குள்ள சொல்லி இருக்கேன் ஆந்திராக்குள்ள சொல்லிருக்கிறேன் கேரளாக்குள்ள சொல்லியிருக்கேன் கேரளா எல்லாம் தளிப்பரம்பான்னு ஒரு ஊரு அங்க கூட இந்த கோயில் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நிறையா சொல்லியிருக்கிறேன் ஒன்னு கேரளாவில் எத்தனையோ கோயில்கள் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கு சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் இங்க இருக்காது சில ஜாதகத்துக்கு காசியில போய் நீங்கள் காசி காசியில இந்த இடத்துக்கு மட்டும் மூணு வரைக்கும் போகாதீங்கன்னாலும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் காசி பரிகாரங்கிறது பிரம்மாண்டம் அது சும்மா ஒரு அரிச்சந்திர மயான காட்டோ மணிக்கர்ணி கலவை பணையறீரை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டோம் தான் சரியாயிராது அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனைக்கும் உங்களை பிடிக்கணும் காசியில ஓராயிரம் கோயில் இருக்கு நான் காசியில பழகால சுற்றுனவேன் நான் காசியில கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கூட போன வாரம் கூட காசி போயிட்டு வந்தேன் அஞ்சு நாள் காசியில தான் இருந்தேன் நான் போன வாரம் கூட போயிட்டு வந்தேன் அதுக்கு ரெண்டு ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடி போயிட்டு வந்தேன் அடிக்கடி போவேன் நான் என்ன நான் அடிக்கடி ரியலைசைஸ் பண்ணிக்கிறனும் கர்மாக்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யார் கர்மாவோ யாரையெல்லாம் போய் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது வந்து அவங்கள சீட்டிங் பண்ணா கர்மா வரும் சீட்டிங் பண்ணா கர்மா வரும் இவங்களுக்கான பாவங்களுக்கான போக்ஷனமா ஒரு பரிகாரமா நம்ம சொல்லும் பொழுது அந்த விஷயம் வந்து நம்மள பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக காசி போறோம் அப்படின்ற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது அப்படி நிம்மதிக்காக நான் மன நிம்மதிக்காக இல்ல நான் எனக்கு வாரணாசி ரொம்ப பிடிச்ச ஊரு பிடிச்ச அது மாதிரி நம்ம மூகாம்பிகை அடிக்கடி நான் போறது உண்டு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால நான் போறேன் இல்லைன்னா போக முடியாது நான் அது ரொம்ப அந்த எனக்கு சந்திராஷ்டம நாள்ல தான் நான் அதை விரும்பி போவேன் மற்ற நாள்கள்ல நான் போக முடியாது ஏன்னா எனக்கு நிறைய பணிகள் இருக்கிறதுனால அது போக முடியாது அப்போ இந்த ஒரு பரிகாரம் என்பது அவங்க சொன்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அவங்க கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க ரெக்கார்டிங் போட்டேன் சார்ன்னு ரெக்கார்டிங் டெலீட் ஆகிடும் எனக்கு அடுத்த கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அடுத்த இன்னொருத்தருக்கு பார்க்க போயிடுவேன் அதை பாதுகாத்து வைக்க வேண்டியது அவங்க கடமை திருப்பி ஒரு பத்து நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா எனக்கு என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்காது இல்லை ஒரு குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் மனுஷன்லாம் மறந்து வச்சு கிரகம் தான் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு ஆள்லாம் மறந்துக்கிட்டு இருக்கு கிரகந்தான் ஞாபகம் இருக்குன்னு வார் நான் என்னுடைய மாபெரும் குருநாதர் அவர் தான் சொல்லுவார் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார் மறந்துருச்சு மறந்துடுச்சு கிரகந்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னுவார் அப்போ அந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை ஆகிடுச்சு நம்ம என்ன சொன்னோங்கிற எனக்கே ஞாபகம் இருக்காது கூப்பிட்டு சொல்லுவாங்க சார் சொல்லி நடந்துச்சுன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க ஒரு பெரம்பலூர் பக்கத்தில் பெரம்பலூர் தான் நினைக்கிறேன் பெரம்பலூரில் அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு நான்கு முறை குழந்தை உண்டாகி ரொம்ப இதாகிடுச்சு ரொம்ப அழிஞ்சு போயிடுது குழந்தை உண்டாய் உண்டாய் அழியுது ஐவிஎஃப்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் பரிகாரம் சொல்லி சில பரிகாரம்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கோயிலெலாம் ஒன்று போக சொல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கன்சி ஆச்சுன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் அவர்கிட்ட கேட்குறேன் திருப்பி ரிப்பீட் கேட்குறேன் சார் உங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னேன் சார்னு சார் இதுதான் சொன்னீங்க இதுதான் சொன்னீங்க ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து உள்ளே அந்த ரூமுக்குள்ளே வந்து என்ன கலர் பெயிண்ட் அடிக்க சொன்னீங்க முதல்ல எப்படின்னா இப்போ நம்ம அதன் மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஜாதகம் பார்த்தது எழுதி வைப்பேன் இத்தனாந்தேதி இந்த ஜாதகம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு இன்னும் பேர் கேட்டேன் அவங்க இல்லை வேறு பேர் சொன்னாங்க நான் வந்து அதாவது உதாரணமாக ரமணன் அப்படின்னா பேர் கேட்டேன் இல்லை ராகவராஜன் அவங்க என்ன நான் என்ன கேட்டேன் அவங்க என்ன மறுத்தாங்கன்னு வரைக்கும் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பேர் கேட்டேன் என்ன அவங்க பேரை மாத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்னை திருத்தி கொண்டேன் சொல்லி டைரி மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை ஜாதகம் அந்த கட்டம் போட்டு அந்த குடும்பத்துல என்னென்ன பேர் அவங்க என்ன தொழில் செய்றாங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அதை வரைக்கும் நான் கேட்டது வரைக்கும் நான் எழுதி வச்சிருப்பேன் அந்த ஒரு பிராக்டிஸ் தான் இப்ப எழுத நேரம் இல்ல தாயி எழுத விட அடிக்கிறீங்களா சரி அந்த அனுபவம் தான் அதுவே கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நோட் இருக்கும் நான் ஜாதகம் பார்த்து நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு இதே இந்த மேடுன்னு இங்கே ஒன்று இருக்குது சென்ட்ரலில் அந்த பெரியமேட்டுக்கு பக்கத்தில் அது என்னது அது மின்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கா அது பக்கமாக வருமா ஐயா மின்ட்டு வருமா அங்கே பெயிண்ட்டு கடை வச்சுருக்காங்க அவங்களுடைய அக்கா பொண்ணா அவருடைய மா மாமா பொண்ணும் அக்கா பொண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வெளிநாட்டு கிளைண்ட்டு நான் மீடியாலே பலமுறை சொல்லியிருக்கேன் கனடாவில் இருக்காங்க அவங்க வந்து பேர் கோமதி கோமதி கோமதியம்மான்னு பேர் மும்பையில் அவங்க இருந்துக்கிட்டு கனடா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தாய் இதெல்லாம் பண்ணுங்க முதல்ல ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நடக்கலை ஒரு வாரம் கழிச்சு அப்போல்லாம் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த நேரம் ஒரு நாளைக்கே ஒரு சும்மா ஒரு அஞ்சு ஜாதகம் ஆறு ஜாதகம் தான் பார்ப்பேன் இப்போ எனக்கு சுதந்திரம் போயிடுச்சு அப்போ பார்த்துட்டு ஐயா அது பண்ணுங்கய்யா அந்த இடம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கய்யா என்ன சரி தாயி நீங்கள் இதை பண்ணுங்க தாயின்னு பண்ணி சக்ஸஸ் ஆகி போய் அவங்க மாமா கிட்ட சொல்லி அவங்க தொடர்ச்சியாக இப்போ என் கூட தான் பா எங்ககிட்ட அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க எங்கூட அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுடைய வருங்கால மருமகள் மியான்மர்ல இருக்காங்க வருங்கால மருமகள் மியான்மர்ல இருக்காங்க மூத்த சண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு கோவிட் டைம்ல யுஎஸ்எல்ல கல்யாணம் ரெண்டாவது சண்ணுக்கு மியான்மர்ல இருந்து பொண்ணு பேசி முடிவாயிருச்சு பேர் வரும் இந்த பொண்ணு இந்த கம்பெனில ஒர்க் பொண்ணு வாங்க சொல்லியாச்சு அப்ப அவங்க வருங்கால மருமகளுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு சார் ஜிஎஸ்டி சாலையில உங்களுக்கு சொத்து இருக்கா சார் கேக்குறேன் சார் ஜிஎஸ்டி சாலையில சொத்து இருக்கு சார் அது வில பேசுறீங்களே ஆமையா வெலை பேசுறேங்கிறாங்க அவங்க பெயிண்ட் கடை வச்சிருக்காங்க அவர் பேர் எனக்கு டக்குனிக் நினைவில் இல்லை அவங்க மருமகம் போட் பொண்ணு அவங்க அவங்க கோமதியம்மா அவங்க பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது ஸோ அப்போல்லாம் நம்ம அந்த அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னும் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபைல் பண்ண முடியலை நேரம் இல்லை அப்போ நம்ம கிளைண்ட்டே நடந்தால் நடந்ததை சொன்னால் கூட நான் என்ன சொன்னேன்னு அவங்க கிட்ட கேட்குறேன் ஐயா உங்களுக்கு என்னங்க ஐயா சொன்னேன் இதைத்தான் செய்ய சொன்னீங்க நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அது நம்ம ஓ சரி அன்றைக்கி சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது தான் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு என் சூழ்நிலை இந்த பிஸி ஷெட்யூலாக இருக்கிறனால அப்போ அந்த பரிகாரம் சொல்லும் போது மட்டும் அந்த ஜாதகம் மட்டும் தான் கவனம் இருக்கும் அவங்க ஃபோனில் தான் பேசுகிறாங்க அவங்க முகம் தெரியாது தோற்றம் தெரியாது இப்போ நேரில் வந்தால் கூட நிறைய செயின் மோதிரம் போட்டிருக்காங்க ஆள் பணக்காரருன்னு ஜாத வச்சு சொல்லலாம் ஆனால் ஃபோனில் கஷ்டம் என்னுடைய நண்பர் கூட கேட்பாரு அண்ணே எப்படி ஃபோனில் சொல்கிறீங்க ஆன்லைனில் ரொம்ப கஷ்டம் நான் பக்கத்துல பக்கத்தில் என்னுடைய வண்டி ஓட்டுற என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறாரு எனக்கு நெருங்கிய நண்பர் ஆஸ்தான எனக்கு டிரைவர்னு சொல்லக்கூடாது என் நண்பர் அவர் ஹாரஸ்கோப்பில் ஜாதகம் பார்த்துட்டே போகிறோம் நம்ம திருப்பூரில் வந்து அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ அவங்க வீட்டில் பணிபுரியக்கூடிய பெண்ணு இந்த பேரில் யாரா இருக்காங்களான்னு முதல்ல அந்த பேரில் ஆள் இருக்காங்களான்னு கேட்டேன் அப்படி ஆளே இல்லை சாருங்கிறாங்க சரி யாராவது வேலை பார்க்குறாங்களா ஆமாம் இந்த பேரில் வேலை பார்க்குறாங்க அவங்க தாம்மா போன ஜென்மம் உங்களுக்கு பிரச்சனையான ஆளுங்க இப்போ அவங்க உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன உபகாரமோ அவங்க லைஃபுக்கு என்ன ஹெல்ப்போ செய்யுங்க உங்கள் மேரேஜ் லைஃப் நல்லாயிடும் நீங்கள் போனதில் போன அவங்க இவங்க நாளாக உள்ளே வந்திருக்காங்க அவங்க ஆறு ஏழு வருஷமாக வர்றாங்க ஸோ போன ஜென்மத்தில் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நட்பாக பழகி அவங்களோட லைஃபுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அவங்களும் ஒரு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இப்போ உங்ககிட்ட இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கர்மா இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி அந்த பொண்ணு மெனாக்கல் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலியை இது நடந்த உண்மை ட்ரூ இது அது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு இந்த வீடியோ வரும்போது அவங்க பேரெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவங்க அவங்க பெண்மணி அவங்க பேரை சொல்ல வேண்டாம் அவங்க ஐடி செக்டாரில் இருக்காங்க திருப்பூரில் அவங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ஸோ அவங்க அவங்க கவுண்டரில் இன்னும் வரைக்கும் கேட்டேன் கவுண்டரில் நிறைய உட்பிரிவு இருக்குது நீங்கள் நண்பர்லாம் பக்கத்தில் இருந்தால் ஜாதகம் பார்க்கும்போது உட்காந்து கேட்பாங்க அதே மாதிரியே இங்கே பிரபல ஒரு டாக்டர் அவர் கண்ணன் ஒரு ஐயா ஒரு மருத்துவர் அவர் ஃபிசியோ எக்ஸ்பர்ட் என்னுடைய துணைவியாருக்கு வந்து இப்போ வந்தீங்கன்னா அந்த லெக்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்போ அவர் வந்து ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஐயா இன்டர்வியூ நடந்துருக்கு முதல் நாள் அப்போ நான் ரூமில் உட்காந்து ஜாதகம் இருக்கேன் என் ஒய்ஃபுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லேண்ட்லைன் ஃபோனில் நான் சிம் போட்டு வச்சு பேசுவேன் பேசிகிட்டு இருக்கேன் டேபிள் டாப் ஃபோன் சொல்லுவாங்களே பேசிகிட்டு இருக்கேன் அவர் பக்கத்தில் வந்து அவங்க என் ஒய்ஃபுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அவங்க ஜாதகத்தை வச்சு கேட்டுட்ருக்கேன் நீங்கள் கம்மாவூர் நாயுடுவில் நீங்கள் வந்து சென்னார் கூட்டமா எல்லாம் உட்பிரிவு ஒன்று இருக்குது சார் சென்னார் கூட்டம் தான் சார் சரி இதில் யார் காங்கில்லார் கூட்டத்தில் சம்மந்தம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் சார் காங்களை இவரும் பா பிசியோதெரப்பி பண்ணிகிட்டே இருக்கிறாரு பார்த்துட்டு அப்படி பார்க்குறாரு அவர் அது ஆச்சரியமாக எனக்கு அது பயிற்சி ஸோ அவங்க அவங்க ஃபேமிலியில் என்னென்ன பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இதெல்லாம் சொல்கிறோம் இது அது பாட்டுக்கு ஆறு போல வரும் சில நேரத்தில் எனக்கும் ஸ்டாப் ஆகும் அப்போ ஸ்டாப் ஆகிறனால சரி இன்னைக்கு வேண்டாம் சாஸ்திரம் இன்னைக்கு நம்மளை அனுமதிக்கலை அப்போ இந்த ஜாதகத்துக்கு இன்னைக்கு அனுமதிக்கலாம் ஐயோ ஒரு நாள் கழிச்சு பார்ப்போம்